ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக் பூரி. இது கிரீன் பூரி. பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். குட்டீஸ்க்கெலாம், எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கின்னு நான் ஒரு கட்டு கீரையை வந்து க்ளீன் பண்ணி அதை போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி இல்லை, அதை நல்லா அதை வந்து திருப்பி திருப்பி போட்டு உள்ளுக்குள்ளே இது பண்ணுற மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம போடும்போது ஃபுல்லாக அந்த மாதிரி இது கீரை. இப்போ எல்லாம் தண்ணியில் போட்டதும் அந்த இதில் சுருங்கிடுச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோன்னா நல்லா வெந்துடும். இப்போ வெந்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம பேஸ்ட் எடுத்தாச்சு. இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம மாவு கூட எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மாவில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம வெறும் அரைச்ச விழுத மட்டுமே போட்டு இந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் போட்டுட்டு நம்ம தேய்ச்சிட்டா நம்ம பூரி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான, சுவையான, ஹெல்த்தியான பூரி ரெடி ஆகிடுச்சு. குட்டீஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும் கிரீன் பூரி. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பிடிக்குதா என்னன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.